உலகெங்கிலும் வாழும் தமிழ் இனங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு நெத்திலி 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நெத்திலி மீனை வச்சு சூப்பரான ஒரு 65 செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து இங்கே நெத்திலி மீன் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நெத்திலி மீன் 65 போடும்போது தலையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு இந்த வாளோடு இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கேன். இப்போ இதில் சில மசாலாஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மசாலா வந்து நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால இதில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் சேர்க்கறதுக்காக நான் வந்து ஒரு 10 மிளகு எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு இஞ்சி, இதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிக்சர். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்ச விழுதோட நம்ம மிளகாய்த்தூள், நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகத்தூள், இதை எல்லாத்தையும் மறுபடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான பேஸ்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுருக்க இந்த நெத்திலி மீனில் வந்து கலக்க போகிறோம். இப்போ நான் மீனை இங்கே வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த மீனுக்கு தேவையான உப்பும் இதில் வந்து சேர்த்துருங்க. இப்போ சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு வந்து தனியாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மீனில் வந்து நல்லா ஏறும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். நம்ம கைகளாலே நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரவலாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த மீனை வந்து மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சிட போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருங்க, இல்லை வெளியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 1/2 hour கழித்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஸோ இந்த மசாலாலாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஊறிட்டு நமக்கு 65 போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதை வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் 1/2 hour ஆயிடுச்சு, இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மீனில் நல்லா மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட அடுத்ததாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு 65 போடுறதுக்கு மீன் ரெடியாக இருக்குது. அடுப்பில் வந்து வானல் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஒரு மீனாக எடுத்து போடணும். ஸோ மொத்தமாக எடுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ மசாலா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாய்த்தூள்லாம் வந்து அதிகமாகவே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மீன் வந்து நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய வானல் நிறையா எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம சூப்பராக வந்து இதை 65 போட முடியும். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ பாருங்கள் இதையும் நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம எந்த ஒரு கலர் போடுறோம் எதுவுமே நம்ம சேர்க்கலை, அதனால் நமக்கு இந்த கலரில் இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக நான் இதில் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடும்போது அந்த மீனோடு சேர்த்து அந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை மாதிரி கடைசியாக கருவேப்பிலை பொறிக்கும் போது மட்டும் நீங்கள் அடுப்பை வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா பொறிச்சுக்கோங்க, இல்லாட்டா மேலே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எடுத்து நான் பொறிச்சு வச்சுருக்கேன், இந்த மீன் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு டெக்கரேஷனாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சூப்பரான கிறிஸ்பி டேஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ இதை மேலே கொஞ்சம் போட்டு அலங்கரிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்முடைய அருமையான நெத்திலி மீன் 65 ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன், இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நெத்திலி ஃப்ரையை நம்ம வெறும்னே நம்ம ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம். அதே நேரத்தில் ரசம் சாதத்தோட தண்ணி சாம்பாரோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த தடவை நெத்திலி மீன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு 65 போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.